வியாபாரிப்பா. என்ன ரேட் அது மாடு? இது 60 ரூபா சொல்லிக்கிறேன்பா. 60000 சொல்லி? ஆமா. கண்ண மாடு இல்லை, கண்ணு மாடு. கண்ணு போட்டு எனக்கு 5 நாள் ஆச்சு. 5 நாள் ஆகும். ஆமா. ஒரு நாள் எத்தனை லட்சம் பாருங்க? காலையில் ஒரு 7 வருது, சாயந்தரம் 8 வந்து. என்ன வயசு இருக்கு மாட்டேங்க? இது 3வது கண்ணு வயிற்றுல இருக்கு. ஆமா. அது அந்த மாடுனா? அது ஃபர்ஸ்ட் கண்ணு. சிந்தி வருது இதில். அது அது வந்து சாமி கும்பிட்ற மாடு. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பொழுகிய மாடு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினை மாடுகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வாரங்களில் வந்து சினை மாடுகள் வந்து நல்ல ஒரு தரமான பசு மாடுகள் வந்து வந்துருச்சுங்க. இந்த பசு மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து சினை மாடுகள், கறவை மாடுகள் வந்து வச்சுருக்காங்க. ரேட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45,000 முதல் 60,000 வந்து ரேட்டுகள் வந்து சொல்கிறாங்க. அது ரகமும் அது வயசும் பொறுத்து வந்து ரேட்டுகள் வந்து முன்னப்பணம் வந்து சொல்கிறாங்க. விலைகள்லாம் வந்து ஒரே விலைகள் வந்து இல்லைங்க. நீங்கள் பேசி வந்து கம்மி பண்ணி வந்து பேசி வாங்கிக்கலாம். என்ன ஊருண்ணா? மகாதேவரம். எத்தனை மாடு வந்து கொண்டு வந்துருக்கீங்க? நான் 3 எத்தனை வந்து ஒன்று வித்துட்டேன். 3 எத்தனை வந்து ஒன்று வித்துட்டீங்க. என்ன ரகம் மாடுண்ணா? HF. என்ன ரேட்டு சொல்லிடுறீங்க? 57 சொல்லி. 57,000 சொல்லி. கணிக்கிட்டு போட்டிருக்கா? கணிக்கிட்டு போட்டுருக்கு. போட்டிருக்கு. என்ன கணக்கு நான் போட்டிருக்கு? சேகன கணக்கு. சேகன போட்டிருக்கீங்களா? 37 குண்ணா. 37. கமலம் வித்து போதே சென மாடு இது. ஓட்டி பாரு. இல்லை இல்லை, சென மாடு. சொல்றீங்க போட போகுது? நம்ம கூட குடிச்சது தான். 2வது கண்ணு இருக்கும், 3வது கண்ணு இருக்கும். தெரியல எவ்வளோ சொல்ல. 40 ரூபாய்க்கு மேலே சொல்லுவார். 40,000 சொல்லுங்க. சென மாடு தானே? சென மாடு.